ஹை காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனானிசிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ நடக்க போகிற எக்ஸாம் வந்து ஆன்லைனில் நடக்குமா இல்லை வந்து ஆஃப்லைனில் நடக்குமா அப்படின்ற போல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் நான் உங்ககிட்ட முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன், அதாவது இப்போ அனானிசிட்டி வந்து எல்லா ஆஃப்லேட்டட் காலேஜ்க்குமே வந்து சர்க்குலர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த சர்க்குலரில் வந்து என்ன இருக்குன்னா, இப்போ நடக்க போகிற எக்ஸாம் வந்து ஆன்லைனில் வைக்கலாமா இல்லை வந்து ஆஃப்லைனில் வைக்கலாமா அப்படின்ற போல் எல்லா காலேஜுக்குமே சர்க்குலர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போல் சொல்லியிருந்தாலும் உங்ககிட்ட. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, 300 காலேஜுக்கு மேலே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நடக்க போகிற எக்ஸாம் வந்து ஆன்லைனில் வச்சாலே எங்களுக்கு வந்து ஓகே அப்படின்ற போல் 300 காலேஜ் வந்து சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இப்போ வந்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது, சரியா? இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து இதுக்கான மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து முடிவை சொல்லுவாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆன்லைன் எக்ஸாம் இருக்கிறதுக்கு தான் நிறையவே சான்சஸ் இருக்குது, சரியா? அண்ட் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நார்மலாக வந்து செமஸ்டர் வந்து நவம்பர் டிசம்பர் தான் நடக்கும்ல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் அண்ட் ஜனவரி நடக்க போது, இப்போ வரப்போகிற செமஸ்டர், சரிங்களா? ஏன்னா வந்து இந்த பேண்டமிக்னால டிசம்பர் ஜனவரி, சரிங்களா, அப்போ தான் வந்து எக்ஸாம் வந்து நடக்க போது. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் ஃபீஸ் பே பண்ணாத இருக்கீங்களோ, மறக்காத உங்கள் காலேஜில் வந்து ஃபீஸ் பே பண்ணிவிடுங்க, சரியா? அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கிறதுக்கு தான் எக்ஸாம்ஸ் வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யாருமே கவலையப்பட வேண்டாம், சரியா? ஸோ இப்போ டவுட்ஸ் எல்லாருக்குமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.